Hi friends, welcome. You are watching the JKS Experience la Back Transformation. In this video, we will see the transformation. We will see the transformation. We will see the video. We will see the video. We will see the state ICU. We will see the feeling. Correct. Kaal, kai, rendu pakkam side liyum adipottirukku, thalaiyum adipottirukku, shoulder liyum adipottirukku. பாவம், இது ஐசியூவில் இருக்கிறதுனால இதுக்கு உயிர் பழக்க வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன். அவரும் ரொம்ப நேரமாக அதை சுற்றி சுற்றி தான் பார்த்துருந்தார். என்ன பண்ணுறது, இப்படிலாம் ஒரு பேட்டை கொடுத்தா எல்லாருமே ஆச்சரியமாக தான் பார்க்க செய்வாங்க பார்த்தார். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சூனியக்கார பொம்மைக்கு அடித்த மாதிரி ரெண்டு பக்கமும் ஆணி வேறு அடித்து வச்சுருக்காங்க. இது எந்த விதமான க்ளூன்னு தெரில, வித்தியாச வித்தியாசமான க்ளூவாக இருக்குது. ஒரு பேட்டை எப்படி அரிக்கலாம் அப்படின்றத இந்த பேட்டை ரிப்பேர் பண்ணார் பார்த்தீங்களா, அவரை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆணியை பற்றி என்ன தோணுது அப்படின்னா, வீட்டில் போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு அலமாரிலையும் இல்லை கதவுலையும் அடிக்க வேண்டிய ஆணியை தூக்கி போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு பேட்டில் சேர்த்து அடிச்சு வச்சுருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று அடித்து வச்சுருக்காங்க. இது என்ன முடிவு எடுத்திருக்காருன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு வேலை பண்ணி வச்சுருக்காரு. இவர் எந்த இடத்துல வேலை செஞ்சார், ஏன் இப்படி பண்ணார் அப்படின்ற விஷயத்த அவர்கிட்ட தான் தேடி கண்டுபிடிச்சிக்கணும். ஆனால் சூனியக்கார பொம்மை பேட்டு ஏன் இப்படி ஆடிச்சுன்னு பார்க்குறீங்களா, இதுதான் நம்மளோட ஸ்பெஷாலிட்டி. எப்படிப்பட்ட பேட்டையும் அவர் என்ன மாதிரி பேட்டு கொடுத்தாலும் இது அவர் அழகாக மாற்றிடுவார். யாருப்பா இது, அதே வீடியோ மாதிரி கொடுத்துருக்குறது. இதுலேயும் ஆணி, அட இது வேறு பேட்டு, அதில் வந்து காலில் ஆணி அடிச்சு வச்சுருந்தாங்க, இதில் தலையில் ஆணியத்தை வச்சுருக்காங்க. ஆனால் செம்ம ஆள் போல இருக்குது, ஆணியை வெளியே வரைக்கும் வச்சுருக்காரு. இது பாவம் இவர் ரெடி பண்ண ட்ரை பண்ணவருக்கோடைய கையிலேயும் குத்திக்கிச்சு. இது என்ன மாதிரி பேட்டாக இருக்கும்னு தெரியல, ஆனால் ஏதோ ட்ரை பண்ணி வச்சுருக்காங்க. ஆணி அடிக்கிறது பதிலாக பசங்க கடப்பார் அடிச்சிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் போல இருக்குது. அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க அந்த பேட்டை. இது முன்னாடி பார்த்த பேட்டு கொடுமை, இது கொடுமையும் கொடுமை. இங்கே பாருங்கள், உள்ளெல்லாம் போய் இந்த சேவை அடித்தா மாதிரி இருக்குது பாருங்கள், செல் அடித்தா மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பேட்டுன்னு நினச்சிட்ருக்காங்க. பட் இந்த பேட்டை கொஞ்சம் பொறுமையாகவே பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். பேட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாக பேண்டேஜ் போட்டே வச்சுருக்காங்க. அதுலேருந்து எடுத்துருக்கிறது கை காலு எல்லாம் உடஞ்சி போய் வச்சுருக்காங்க. 2% 3% மட்டும்தான் இதோட உயிர் இருக்கும் போல இருக்குது. எல்லோரும் நெத்தியில் போட்டு வைப்பாங்க. இவர் பார்த்தீங்கன்னா பேட்டில் அடித்து வச்சுருக்காரு ஆணியை. ஸோ இதை அவர் எப்படி எடுத்து பண்ண போகிறாருன்றதையும் நம்ம பார்க்கணும். கடைசியாக பேட் எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுறதுன்றதையும் நீங்கள் பார்க்கணும். இங்கே பாருங்கள், சைடில் ஒன்று விட்டு வைப்பார பண்ணியிருக்காங்க. இது நிஜமாகவே பேட் தானா இல்லை பெரிய சைஸ் மரக்கட்டையான் தெரியலான்ற அளவுக்கு வச்சுருக்காங்க. ஆனால் இது ஒரு நல்ல பேட்டு. அந்த பேட்டை யாருக்கு ரிப்பேர் பண்ணுறோன்றதான் ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஒரு பேட்டை எப்படிலாம் ரிப்பேர் பண்ணக்கூடாதுன்றதுக்கு இந்த பேட்டு ஒரு உதாரணமாக இருக்குது. யார்கிட்ட கொடுத்தாங்கன்னு தெரியல, ஆனால் ரொம்ப மோசமாக பண்ணி வச்சுருக்காங்க. இது என்ன எப்படி அப்படின்றத நீ வரக்கூடிய சிமெண்ட்டில் அப்படியே பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது எப்படி மாற்றுறோன்றது மட்டும் பாருங்கள். கொல்லிவாய் பிசாசு போல் இந்த பேட்டை இப்போ அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பேட்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்த்தனால தான் தெரியும். இது பேக் சைடு இப்படி தான் இந்த பேட்டு மாறுச்சு. இது பேட் நம்பர் 3. என்னடா வெறும் சாதாரண கீரல் தானே இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா. இந்த பேட்டு எங்கேருந்து எது வரைக்கும் போயிருக்குன்னு பாருங்கள். மேலேருந்து ஒரு கோடு போயினே இருக்குது. தாம்பரத்துலேருந்து விழுப்புரம் வரைக்கும் ஒரு கோடு போகுதுன்னு நினைக்கிறேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா கூட தெரியும் அந்த எஃபெக்ட் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இதை வந்து ஆக்சுவலாக எப்படி உடஞ்சது அப்படின்றத இப்போ உங்களுக்கு முழுசாக காட்டுறோம். இதான் அந்த பேட்டு உடஞ்சதுக்கு. என்னடா ஒரு கீரல் தான் இருந்தது, இப்போனா பெரிய பாலமாக பிளந்துருக்குன்னு பார்க்குறீங்களா. இது பாலமாக பிளக்கலைங்க, ரெண்டு துண்டாக உடஞ்சிருக்கு. ஸோ ரெண்டு பாதியாக இப்போ அந்த பேட்டு அங்கேருந்து வந்துடும். அந்த மாதிரி தான் உடஞ்சிருக்கு. இப்போ இந்த பேட்டை எப்படி ரெடி பண்ணுறாரு அப்படின்றது தான் முக்கியமாக பார்க்கணும். ஸோ இதான் அந்த பேட்டோட உண்மையான நிலைமை. ரெண்டு துண்டாக பிரிஞ்சிச்சு. எப்படி பிரிஞ்சதுக்குன்னா கால்வாசி கால்வாசின்ற மாதிரி தனித்தனியாக இருக்குது பேட்டு. நல்ல நல்ல விஷயம் என்னென்னா ஹேண்டில் ஒழுங்காக அந்த இடத்துலேயே இருக்குது, மற்றதெல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சிச்சு. இதான் கரெக்டான வியூ. கீழேருந்து பொறுமையாக மேலே காட்டுறோம். இதான் ரெண்டு தனியாக பிரிஞ்சிருக்கு. ரெண்டு பாலம்ன்ற மாதிரி ரெண்டு பாலம் தனியாக பிரிஞ்சிருக்கு. இதை அவர் எப்படி ஒன்று ஆக்குனார் அப்படின்றத அடுத்த ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ ஒரு மேஜிக் போல் இப்போ அந்த பேட் ரெடியாக இருக்குது. ஸோ மேலேருந்து கீழே வரைக்கும் பொறுமையாக பாருங்கள். இந்த பேட்டு தான் உடஞ்ச பேட்டு. நீங்கள் போன பேட்டுக்கும் இந்த பேட்டுக்கும்
வித்தியாசம்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும். இது டோட்டலாகவே வேறு பேட்டு மாதிரி இருக்கும், பட் அதே பேட்டு தான், நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து அழகாக ஒரு கிளீனிங்கும் பண்ணி முடிச்சிட்டாரு, ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் பண்ணி முடிச்சிட்டாரு. இந்த மாதிரி பேட்டு ரெடி பண்ணுறதுலாம் அவர் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்டு யாரும் பண்ண மாதிரி இது வரைக்கும் நானும் பார்க்கல. நானும் ஒரு ஆல்மோஸ்ட் 34-35 வருஷமாக நானும் கிரிக்கெட் ஆடிட்டுருக்கேன். இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணுறதுலாம் ரொம்ப ரேரு. இவர் மாதிரி பேட் ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம் நான் சொல்லுவேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இந்த சேனலை பற்றி சொல்லுங்கள். ஸோ அவங்களுக்கும் வேற எங்கேயோ ரிப்பேர் கொடுக்கறது பதிலாக ஒரு நல்ல இடத்துல ரிப்பேர் கொடுக்கட்டும். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.